ஹலோ கைஸ், ஹவ் ஆர் யூ? ஹோப் யூ ஆர் குட். இன்னைக்கு நான் என்ன கான்டெக்ஸ்டோட வந்திருக்கேன்னா, அதாவது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அபவுட் வேர் யூ ஷுட் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் வேர் யூ ஷுட் இன். அதாவது உட்கார்ந்த இடத்துல காசு சம்பாதிக்கலாம் அப்படி யாருன்னு அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, நீ ஏன் உட்கார்ல, உனக்கு பைல்ஸா என்னன்னு நீங்க. ஏன்னா அவன்கிட்டே காசு இருக்காது, அவன் நம்மளை காசு சம்பாதிக்க ஐடியா கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. யாரு காசு மாட்டேன்னா யாரு போய் சொன்னாலும் நம்பிடுவீங்க. 1000 கோடி அடிச்சுட்டு ஆளுக்கு 1000 ரூபா பிரிச்சு கொடுத்தா நம்பிடுவீங்க. இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், உனக்கு 50, உனக்கு 50, எனக்கு 50, கம்பெனிக்கு 50, அந்த மாதிரி தான். இதுக்கு பண்ண முடியாதுரா. மேட்டர் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட், அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி, அதில் ஐடி கிரியேட் பண்ணின்னு கூட இல்லை, ஏதாவது ஒரு ஐடியில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்க ஐடிஸ் வாங்கிட்டு வந்து, இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் எங்கேஜாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்களோட ஐடி போயிட்டு அவங்க இவங்களோட பேஜை ப்ரொமோஷன் பண்ண சொல்லி அவங்க அவங்களோட ஃபாலோவர்ஸோட அட்டென்ஷனை வாங்கி அவங்கக்கிட்ட பணத்தோட ஆசையை காட்டி வந்து கொள்ளையடிக்கிறது தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது அந்த இன்ஃப்ளூயன்சரே நம்ப வச்சிருவானுங்க, அவங்களுக்கு மட்டும் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு மட்டும் காசு கொடுத்து திருப்பி கொடுத்துருவானுங்க. ட்ரிபிளாக திருப்பி கொடுத்துருவானு வச்சிருங்க, டபுளிங் இல்லை ட்ரிபிளிங் என்ன ஒன்று, டபுள் பண்ணி கொடுக்குறாங்களோ ட்ரிபிள் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அப்போதான் அவங்க நம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்களோட ஃபாலோவர்ஸை இவங்க பக்கம் இழுக்கிற மாதிரி தான் இவங்களோட கான்செப்டே. இதில் சிக்கின இன்ஃப்ளூயன்சர் தான் அமலா ஷாஜி, அவங்களோட அக்கா அபிதா சாஜி, அப்புறம் நம்மளோட ராப் ஸ்டார் விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கணும், அதோட ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஐஸ்வர்யா மேனன். மற்ற 3 பேர் மேல கூட இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரல, ஆனால் அமலா ஷாஜி மேல. அமலா ஷாஜியை உள்ளத்துக்கு போட்டே ஆகணும்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப்பை வெயிட் பண்ணிட்டு. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து விக்னேஷ் முத்துக்குமார்ட்டோட சேனலில் இருக்குது. அவங்க வந்து ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடியே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல, நீங்கள் வேணால் அதை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அமலா ஷாஜிக்கு வந்து அவங்க ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க போல. அமலா ஷாஜி வேறு ஸ்டோரியில் போட்டுச்சு, ஆன்யா ஃபாரெக்ஸா, ஆன்யா ஃபாரெக்ஸா, அனன்யா ஃபாரெக்ஸ்னு படிச்சிருச்சு. அந்த ஆன்யா ஃபாரெக்ஸை வந்து இப்படி மணி வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், கொடுத்தா காசை வந்து ட்ரிபிள் பண்ணி இல்லை டபுள் பண்ணி தராங்க அப்படின்னு இந்த அம்மா நம்பி இது கொடுத்துருச்சு. அவங்களோட ஃபாலோவர்ஸாக 4.1 மில்லியன் ஃபாலோவர்ஸாக, அதில் ஒரு 10 பேராச்சும் காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் தெரில, பட் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம் சொல்லியிருக்கா. அப்படி அவங்க 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 12,999 ரூபா காசு வந்திருக்கு போல. அதை வந்து எடுக்கணும்னா இவங்க செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். செக்யூரிட்டி இது எப்படி இருக்குது தெரியுமா? அந்த முன்னாடியெல்லாம் நமக்கு 10,000 ரூபாக்கு ஒரு கிஃப்ட் வந்து நமக்கு ப்ரைஸ் வின் பண்ணிடுவோம், கால் பண்ணி சொல்லுவாங்க அவங்க, நீங்கள் 2000 ரூபா டெபாசிட் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அந்த டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்துட்டு அந்த காசு நம்ம எடுத்துருவோம், உங்களுக்கு அந்த 10,000 ரூபா மதிப்பிலான அந்த ப்ரைஸ் அவங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறோம். சேம் அந்த மாதிரி கான்செப்டாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் நவீனம் ஆயிடுச்சு. இவர் வேற அந்த காசு 12,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அவர் 1000 ரூபாயில் எவ்வளோ கேட்டாங்க செக்யூரிட்டி, 6000 ரூபா கேட்டாங்களா, 6000 ரூபா கேட்டாங்க, அந்த 6000 ரூபா வந்து அனுப்பி கொடுத்துருக்கா. அப்படி அனுப்பி கொடுத்த அப்புறம் அந்த இல்லை இது செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் மென்ஷன் பண்ணி போடாதனால இந்த காசு செல்லாது அப்படின்ற. அப்படி இவரும் ஐயோ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு, இவர் வேற ஐடி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறாரு, ஐடி ப்ரொஃபஷனலே இப்படியா மாத்துறாங்களே, இது ஒரு ஸ்கூல் பையனாக இருந்தால் கூட காசு நம்ம சும்மா கொடுக்குறோமே அப்படின்னு யோசிச்சிருப்போம்ல, பட் இவரும் ஏன் அதை யோசிக்கலை, சும்மா கொடுக்குறோம், நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்குறோம், இப்போல்லாம் சொந்தக்காரனுக்கே காசு கொடுக்க மாட்டாங்க, சொந்தக்காரன் அர்ஜென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு கொஞ்சம் காசு கேட்டால் கூட கொடுக்காதன்ற காலத்தில் யாருனே முகம் தெரியாத ஒருத்தங்களுக்கு வந்து இவர் காசு கொடுத்தது வந்து எப்படி ஏன்? அப்புறம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்னு மறுபடியும் பணம் அனுப்பியிருக்கா. அப்படி அதுவும் இந்த 1 ஹவர் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், 1 ஹவரில் வந்து உங்களுக்கு 1 லேக் மேலேயே ஏர்ன் பண்ணிட்டீங்க நீங்கள், இதுக்கு நீங்கள் ஒரு 12,000 ரூபா கட்டணும், அது கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் காசு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. அப்படி இவர் அனுப்பியிருக்கா. அப்படி அவன் நல்லா ஆசை காட்டி காதலே இதான் மேட்ரு. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அமலா ஷாஜி. இதை ஃபுல் வீடியோவாகவே நான் பேசலாம், ஆனால் அதை பற்றி நான் இங்கே பேச வரல, நான் வந்த விஷயமே வேறு. ஹூ ஆர் ஆர் ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி ஸ்கேமுக்கெல்லாம் யார் முக்கிய காரணம்னா நீங்கள் தான். பிகாஸ் எவன்டா எவன் உங்களுக்கு சும்மா காசு கொடுப்பான்? இப்போ நம்ம கொடுக்குற காசு டபுள் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க, அந்த காசை வந்து அவன் தானே எடுத்துக்க பார்ப்பான். எப்போவுமே அவன் நமக்கு காசு தரணுன்ற எண்ணத்தில் நம்மக்கிட்ட காசு கேட்க மாட்டான்.
இப்ப கடன் வாங்கினா கூட அது ஒழுங்கா திருப்பி தரமாட்டா, எப்படிடா இதெல்லாம் பண்ணுவானுங்க, அதுவும் யாருன்னே தெரியாத அவன்கிட்ட. ஏன்டா இப்படி ஏமாறுறீங்க, மணியோட வேல்யூ தெரிஞ்ச எவனுமே காசு சும்மா கொடுக்க மாட்டான். உங்களுக்கு உண்மையாவே உங்களுக்கு காசு டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த காசை கூட அவன் தான் எடுத்துக்க பாப்பானே தவிர உங்களுக்கு தரமாட்டான். அடுத்து யாரு ரெஸ்பான்சிபிள்னா அந்த இன்ஃபுளுசர் தான். அவங்களும் காசு கிடைக்குது அப்படின்னு எந்த ரிசர்ச்சும் பண்ணாம ப்ரொமோட் பண்ணது பெரிய தப்பு தான். தனக்குத்தானே குளிய தோணுன மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்கள இவங்க ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, ஒருவாள் உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு 5000 ரூபா போட்டுருப்பாங்கன்னு வைங்க, 5000 ரூபா போட்டு அது 10000 ரூபா வா 5000 ரூபா திருப்பி வந்துருக்கும், ஓ நம்புற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் நம்பி ப்ரொமோஷன் பண்ணி அதுக்கான காசை வாங்கியிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். மற்றபடி இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு எந்த பேஜையும் நம்பிடாதீங்க. ஈவன் அது ஒரு யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்பாதீங்கடா. என்னோட மீம் பேஜ்லயே ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க, உங்களோட ஐடி நாங்க வாங்கிக்கிறோம், ஒரு 10K தரோம் அப்படின்னு. 10K என்னடா அசால்ட்டா 10K தரோம்னு எல்லாம் ஐடி கேக்குறான் அப்படின்னு. ஒண்ணு ப்ரொமோஷன் பண்றீங்களான்னு அதுக்கே 10K தரோன்றாங்க. 10K தர அளவுக்கு அவன் ப்ரொமோஷன் பண்றான்னா அவன் எவ்வளவு ஏர்ன் பண்றான் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். 10K தரான்னு சொன்னேன்னே உமால ஆளை விட்ற அப்படின்றாங்க. அடுத்து யார் ரெஸ்பான்சிபிள்னா இன்ஸ்டாகிராம் தான். அதாவது மெட்டா. அது அவங்க வந்து ரொம்ப வருஷமா ஆதார் கார்டை லிங்க் பண்றோம், ஃபேக் ஐடியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்களே தவிர வாய் மட்டும் வேலை செய்யறதை தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. காவேரியில தண்ணி கூட வந்துடும், ஆனா இந்த ஸ்கீம் மட்டும் வராது. ப்ராப்பர் செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லாத ஒரு பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் மெட்டா. ஆப்வியஸ்லி குழந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி அவ்வளவு ஃபேக் ஐடி கொட்டி கிடக்கு. ஈவன் எனக்கே ஒண்ணு இருக்கு. ஹூ ஆர் தி இன்ஃபுளுசர்ஸ், யார் இந்த இன்ஃபுளுசர், யாரு உங்களை வளர்த்து விட்டாங்க? நீங்க தான். இந்த நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து யாரை வளர்த்து விடணும்னே தெரியாது. யாரை வளர்த்து விடக்கூடாது அவங்கள வளர்த்து விடுவாங்க, யாரை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அமலா ஷாஜி டாபிக்கே வரும். அவங்க வந்து டிக்டாக்ல வந்து வீடியோ பண்ணி மோஸ்ட்லி இந்த தமிழ் பீப்புள்ஸ் தமிழ் பசங்களை வந்து கவர்ந்த ஒரு பொண்ணு கேரக்டர் தான் அமலா ஷாஜி. பட் அவங்களோட ரீஜியன் அதாவது கேரளால வந்து அவங்களோட வேல்யூ வந்து ஜீரோ தான். ஒருத்தன் கண்டுக்க மாட்டான். சும்மா சொல்ல, நீங்க ஆனா எந்த மல்லூஸ் கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, அவங்க வந்து எந்த இன்ஃபுளுசரையும் ஃபாலோ பண்ண மாட்டான், எந்த ஆக்டரையும் ஃபாலோ பண்ண மாட்டான், எவனையுமே ஃபாலோ பண்ண மாட்டான்டா. அவனுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி போயிட்டு இருப்பான். நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், ஏதாச்சும் ஒரு ஹோல்னு சுத்திட்டு இருப்பானுங்க. எப்போ தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அப்பத்துல இருந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து தமிழ்ஸ் மேலதான். அவங்களோட 90% ஃபாலோவர்ஸும் நம்ம தமிழ் ஆளுங்க தான். இது உண்மை. அந்த அவங்க வந்து பேசிக்கா வந்து சினிமாவுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. யாரும் கண்டுக்கல எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில அப்படி நினைக்கிறேன். அதனால வந்து ஃபுல் டைம் ப்ரொமோஷனுக்கு இறங்கிட்டாங்க. அவங்களோட போஸ்ட் வந்து ஒரு 50-50, அதாவது 50% வந்து போஸ்ட் ப்ரொமோஷனா தான் இருக்கும். பட் இவங்களோட அந்த சினிமா முகத்தை வந்து இந்த ப்ரொமோஷன் காசை வந்து மறைச்சிருச்சு. அது தப்பு சொல்றதுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து 4.1 மில்லியன் அதாவது 41 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்ல, இந்த இதை வச்சே காசு பாத்திரலாம் அப்படின்னு முடிவே பண்ணிடுவாங்க. பட் தீர விசாரிச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்றது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். இப்படி கண்ணை மூடிட்டு ஒருத்தங்களை நம்பிட்டு அவங்களுக்காக நம்ம போய் பிணைக்க இது ஆகக்கூடாது. இல்லை உங்களால யாருக்காச்சும் காசு நஷ்டப்படுதுன்னா நீங்க அந்த காசை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ உங்களால அதான் முடியாது, அட்லீஸ்ட் இதாச்சும் பண்ணலாமே. ஹூ ஆர் தி ட்ரேடர்ஸ், யார் இந்த ட்ரேடர்ஸ், எங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இது எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்படி ஒருத்தர் இருக்கவே மாட்டான். அவன் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம், யாரு வேணா ஐடி கிரியேட் பண்ணலான்ற ஒரு இதுலதான் இருக்கு. ஸோ அவன் என்ன ஆனாலும் பண்ணிட்டு போவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மோஸ்ட்லி இந்த பிஜிஎம் பேஜஸ் நிறைய இருக்கும். எப்படின்னா ஏதாவது எடிட் பண்ணி அதை வந்து போட்டு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுவானுங்க. 2000 நிறைய ஃபாலோவர்ஸ் அடிச்சிருவானுங்க. ஒரு 50K ஃபாலோவர்ஸ் ஆனே திஸ் பேஜ் இஸ் ஃபார் சேல், கைண்ட்லி டிஎம்இ அப்படின்னு ஒரு இதை போட்டுருவானுங்க. அவனாவது அவனும் அந்த இதை பார்த்துட்டு உள்ள போயிட்டு பேசி அந்த சேனல்ல வாங்கிடுவானுங்க, அந்த பேஜை வாங்கிடுவானுங்க. வாங்கிட்டு எல்லா போஸ்டையும் டெலிட் பண்ணிட்டு இவங்களோட போஸ்ட், அதாவது இவங்க வந்து பணக்காரன் அந்த ரிச் லைஃப் வாழ்றவங்க அப்படின்னு காட்டுற மாதிரி, ஏர்போர்ட்ல உட்காந்து இது பாக்குற மாதிரி, காஃபி சாப்பிடுற மாதிரி, இந்த ஸ்டாக் ட்ரேட் பார்ப்பாங்கல்ல அந்த சார்ட்டு அது பாக்குற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் போட்டோ போட்டு இதுக்கே 1 மாசம் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து அவங்களே காசுக்காக 1 மாசம் கஷ்டப்படுறாங்க, நம்ம மட்டும் 1 hourல இருந்து காசு கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். அப்படி
கஷ்டப்பட்டு அந்த அந்த பேஜே ஒரிஜினல் அவங்களோட பேஜ் தான் அப்படின்னு நம்ப வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நீங்களே நம்பலனாலும் அது ஒரிஜினல் பேஜ் தான், நாட் ஃபேக் ஐடி. அதுவும் அவன் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட பேசும்போது அதுவும் அந்த இன்ஃப்ளூயன்சரை நம்ப வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு காசு கொடுத்துருவான், எப்படியாவது அவங்க கை காசை போட்டாவது காசை கொடுத்து நம்ப வச்சிருவான். நம்ப வச்சுட்டு அவங்க ப்ரொமோஷன் பண்ணி அவங்களோட ஃபாலோவர்ஸ் எடுத்துப்பான், எடுத்து யூஸ் பண்ணிப்பான். அதை தான் பண்றாங்க. இங்க எல்லாருக்குமே காசு தேவைப்படுது, அளவுக்கு அதிகமா தேவைப்படுது. இது அதனால யாரா இருந்தாலும் காசு மேட்டர்ல ஈஸியா ஏமாந்துருவானுங்க. அதுவும் ஈஸியா கிடைக்குது சொன்னா ஈஸியா ஏமாந்துருவானுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க வந்து அசால்ட்டா இறங்குறானுங்க. இந்த ஆன்லைன்ல வந்து காசு வந்து 1 hour டபுள் பண்ணி தரோம் அப்படின்லாம் சொல்லும் போது ஈஸியா ஏமாந்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் இங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க வந்து இவங்களோட பொழப்ப பாக்குறாங்க. நார்மலாக இவங்களால நம்ம கிட்ட வந்து பேச முடியும், ப்ரோ இப்படி நான் டபுள் பண்ணி தரேன், என்னோட ட்ரேடிங் இதுல இது பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க காசு அதிகமா தரோம் அப்படின்னு இவங்களாலேயே தான் எல்லாரோட ஐடியாலையும் இப்ப சொல்ல முடியும். பட் அப்படி சொன்னா நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போறான். அவங்க சொன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்பிடுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அந்த இன்ஃப்ளூயன்சரையும் நம்ப வச்சு அவங்க மூலமா இந்த இவங்களை நார்மல் பீப்புள்ஸை நம்ப வைக்கிறானுங்க. ஸோ ஒன்று வந்து இந்த ஐடி வந்து இன்ஃப்ளூயன்சரா ஏமாத்தி இருப்பான், இல்லைன்னா அந்த இன்ஃப்ளூயன்சரே தான் இந்த ஐடியா வச்சிருப்பான். அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு, ஆன்லைன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு. இது யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. இது கிட்டத்தட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி தான். இப்போ வந்து இது ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல போயிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி அது மேல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த ப்ராடக்ட் எவ்வளவு பேர் வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் விற்கும் போதும் இவங்களுக்கு வந்து ஷேர் கிடைக்கும், அதான் இவங்களோட ப்ராஃபிட் வரும்ல. அந்த மாதிரி இவங்க ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்குறேன், நான் ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்குறேன், நான் வந்து ஒரு 1 month வந்து அந்த ப்ராடக்டோட வேல்யூவோட 1000 எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ராஃபிட் வருது. அது வந்து மறுபடியும் நான் அந்த சின்ன ப்ராடக்ட் வாங்குறேன், 2 times வாங்குறேன், 2nd time அதே மாதிரி திருப்பி தரான், 3rd time என்ன பண்ணுவோம், 2 times சின்ன ப்ராடக்ட் வாங்கி நம்ம இவ்வளவு காசு பார்த்துட்டோம், 3rd time நம்ம பெரிய ப்ராடக்டா வாங்குவோம், ஒரு 10,000 கொண்டு வாங்குவோம், 20-25,000 திருப்பி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பெரிய ப்ராடக்ட் வாங்குவோம். அப்போ வந்து அவனும் காதலே வச்சுட்டு போயிடுவான். சின்ன அமௌண்ட்லாம் ஃபர்ஸ்ட் போடுவோம், அப்புறம் பெருசா ஏதாவது போடுவாங்கல்ல அப்போ வந்து ஆட்டே போடலாம் அப்படின்னு வெயிட் பண்றதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க இதை பண்ணு உனக்கு காசு இந்த 1 month வந்து இந்த காசு வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. என் ஆபீஸ்ல மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் என்கிட்ட சொன்னாங்க நான் கேட்கல. எனக்கு ஏன்னா காசு இல்ல, அது வேற விஷயம். இருந்தாலும் தான் காசு எங்க செலவு பண்ணா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே எனக்கு இருக்கும். எங்க செலவு பண்ணா நல்லது, எங்க செலவு பண்ணா நல்லது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வந்து எனக்கு ஈஸியா காசு கிடைக்க வேணாம், இது கஷ்டப்பட்டு வாங்குறது தானே அது காசே. இப்ப நம்ம ஈஸியா வருதுன்னா அது காசே கிடையாது. ஐட்டம் எனக்கும் தான் காசு தேவைப்படுது, ஆனா அது ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுதுன்னா காசுக்கு வேல்யூவே கிடையாது. ஈஸியா கிடைக்குதுன்னா கமாடிட்டின்னு எதுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க, முன்னாடி மாதிரி பண்ட மாற்று முறையே வச்சிருக்கலாமே காசு அப்படின்னு. அப்படி வச்சிருந்தா கூட யார் உண்மையான பணக்காரன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். ஹவு தே ஃபூலஸ், மணி வந்து ஒவ்வொரு ஹியூமனோட பேசிக் நீட், அதாவது எல்லாருமே காசு தேவைப்படும். அதோட அர்ஜு தான் வந்து அவனோட வேல்யூவை டிசைட் பண்ணணும். எப்படின்னா அவன் எப்பவுமே காசு காசுன்னு இருக்கான்னா அவன் வந்து ஈஸியா காசை வச்சு ஏமாத்திடுவான். எப்படி இந்த எப்பவுமே லவ் ஃபெயிலியர் அந்த பொண்ணு பொண்ணுன்னு இருப்பானுங்கல்ல, அவனுங்களை பொண்ணா வச்சு ஈஸியா மாத்திடலாம். மோஸ்ட்லி இந்த சோசியல் மீடியால தான் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது. அதாவது இந்த ஈவன் ட்ரெஸ் ஷாப்பிங் அப்படி நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் சீப்பா தரோம் அப்படின்னு நம்மளும் வாங்கி வாங்குறதுக்கு காசு அனுப்புறோம். காசு அனுப்புன அப்புறம் அவன் பேச மாட்டான், ரிப்ளை பண்ண மாட்டான், பிளாக் பண்ணிடுவான். சோ இது வந்து எந்த ஒரு பொருளை நம்ம வேல்யூவான பொருளை நம்ம சீப்பா தரோம் அப்படின்னு சொன்னா நம்பிடுவோம், நம்ம நம்பிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சவன் தான் இவ்வளவு துணிஞ்சு அந்த வேலையில இறங்குறான். மொத்தத்துல இந்த ஓஜி ஆசை காட்டி மோசம் பண்ற குரூப்பை சேர்ந்தவனுங்க தான் இந்த ஸ்கேமர்ஸ். ஹவ் யூ ஷுட் இன் ஹெட் ஃபோல்ட், ஒவ்வொரு ஆவரேஜ் ஹியூமனுக்கும் வந்து ஒரு பேசிக் திங் இருக்கும், அதாவது அறிவு. அதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்னு சொல் புத்தி, ஒன்னு சுய புத்தி. இதுல சொல் புத்தின்னா என்னன்னா அர்த்தங்க, இப்ப நமக்கு சொல்லி அதை நம்ம செய்யணுமா இல்ல வேணாமான்னு முடிவு பண்றது. அதுக்கு இன்னொரு பேர் தான், அந்த சொல் புத்திக்கு இன்னொரு பேர் தான் பூமர் 60 எக்ஸெட்ரா. அவன் நமக்கு நல்லதுதான் சொல்லுவான், நமக்கு அட்வைஸ் பண்றது நல்ல விஷயமா தான் பண்ணுவான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இவன் சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவனை பூமர்ன்றோம், அது தப்பு கிடையாது. இப்போ ஒருத்தனுக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த சொல் புத்தி, அதாவது அவங்க சொல்றாங்கல்ல அவங்கள வந்து நம்ம பூமருக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட சுய புத்தி இருக்கு, நாம முடிவு எடுக்கிறது தானே, நம்ம எடுக்கிறதே நல்ல முடிவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். யாரோட ஒப்பீனியன் தேவையில்லை, நானே நல்லா யோசிச்சுதான் இந்த இதை டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சோம்னா அதான் சுய புத்தி. இங்க மோஸ்ட்லி வந்து செல்ஃப் மேட் டெசிஷன் தான் அதிகமா இருக்கும். இந்த ரெண்டுமே இல்லாதவன் தான் ஈஸியா ஏமாறுவான், அவன் மனுஷனே இல்ல. ஏன்னா 6th sense இல்லாதவன் தான் அனிமல் இல்ல.
ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆகாத ஆப்லயோ சைட்லயோ நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த விதத்திலயும் மணி வந்து ஈஸியா டபுள் ட்ரிபிள் ஆகாது. வேணும்னா உங்ககிட்ட இருக்க காசை வந்து நீங்க பேங்க்ல போடுங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க, இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிரிப்டோ இருக்கும் அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வட்டி விடுங்கடா. பெரிய பெரிய ஆளுங்களே இப்ப வட்டி விட்டுதான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இது எதுலயுமே காசு ஈஸியா வந்துடாது, அதுவும் 1 hour வரவே வராது. உனக்கு காசு வேணும்னா, உன்னால உன்னோட லைஃப் ஸ்டைல நீ மாத்தணும்னா, நீ பணக்காரன் ஆகணும்னா நீ வெயிட் பண்ணணும். அதுக்காக நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எதுவுமே இங்க ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைக்கிறது வந்து வேல்யூவே கிடையாது. சோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. See you later with another video. Until that, bye. இப்போ நான் அமலா ஷாஜியை சப்போர்ட் பண்ற மட்டும் நினைக்காதீங்க. அமலா ஷாஜி வந்து எத்தனையோ ப்ரொமோஷன் போட்டிருக்கு, அதாவது 50-50 வந்து ப்ரொமோஷன் வீடியோ தான், பாதிக்கு பாதி. அதாவது அப்படி பண்ணியும் யாராவது அந்த ப்ராடக்டை நீங்க வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருந்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த மணி மேட்டர்னு வந்தா மட்டும் ஈஸியா அதை வந்து காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்களே. அப்ப நீங்க பணத்து மேல எவ்வளோ அவ்வளோ வெறியாடா பணம் மேல. ஃபியூச்சர்ல இருந்து இப்ப ஜாதி மதம் இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பணம் ஆயிரும். பணம் தான் ரூல் பண்ணும். பணம் இருக்க வந்தா இங்க இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிரும். மவனை திருந்து, இல்லைன்னா திருத்தப்படுவாங்க.